வரான் இதான் அர்த்தம் நீங்க போய் படிச்சு பாருங்க குதிரை மேலே ஒரு ராஜா வந்தா என்ன எதுக்கு வர்றார்னு அர்த்தம் யுத்தம் செய்ய வருகிறார் இல்லை யுத்தத்தில் ஜெயித்து வருகிறார் இதான் ரெண்டு அர்த்தம் தான் ஒரு ஒரு ராஜா குதிரை மேலே வந்தார்னா யுத்தத்திற்கு வருகிற அர்த்தம் இப்போ ஏசு கிறிஸ்து குதிரையை சூஸ் பண்ணல இதுவும் வந்து மார்க்டு பிஃபோர் ஈவெண்ட் ப்ரீ டிஸ்டைன்ட் டிஸ்டைன்டுவெண்ட்டு இது முன்னாடியே ஃபோர் ஹண்ட்ரட் இயர் இயர்ஸ்க்கு முன்னாடியே சொல்லப்பட்டது அவர் கழுத மேலே தான் வருவார் அதையும் கூட முன்னாடி எல்லாமே ஸ்பெசிஃபிக் டீடைல்ஸாக ப்ராஃபிட் வந்து சொல்லி வச்சிருக்கிறாரு அப்போ ஆண்டவர் ஏன் கழுதையை தேர்ந்தெடுத்தார்னா தாழ்மையின் சின்னம்னு எல்லாம் டக்குன்னு சொல்லுவோம் ஆனால் மிக முக்கியமான ரீசன் வந்து சமாதானத்துக்காக வருகிறார் நல்ல லேயா இன்னும் ஆண்டவர் ஜெயிக்கலை அப்படின்னா இன்னும் சிலுவையில் மறிக்கலை ஆண்டவர் பாடுபடணும் சிலுவையில் மறிக்கணும் பின்பு உயிரோடு எழுந்திருக்கணும் அப்போ தான் பாசாசை என்ன பண்ணுவார் சிலுவையில் தலையின காலின் கீழே நசுக்குவார் இந்த யுத்தம் நடக்கவில்லை அல்ல லூயி அதனால் ஆண்டவர் குதிரையில் வரல ஆண்டவர் இதில் வந்தார் சொல்லுங்கள்